வெல்கம் டு சிட்டமில்லி சிறர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிட்டமில்லி சிறர் தான் கண்ணம்மா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆமாங்க, அத்தனை உண்மைதான். ஹக்வான் ஷோ இன்சி அப்படிங்கிற ஜெயன் குரு ஒருத்தர் இருக்கார், பெரும் புகழ் பெற்றவர். அவர் அனைவரது வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரியவராக இருந்தார். அவர் இருந்த ஆலயத்திற்கு ஏராளமானவர்கள் வருவார்கள், போவார்கள். அனைவரும் ஆலயத்தையும் அவரையும் வணங்கிதான் செல்வார்கள். அந்த ஆலயத்திற்கு தவறாமல் வந்து கொண்டிருந்த ஒரு பெண் கர்ப்பவதி ஆனாள். அவள் திருமணமாகாத கன்னிப்பெண். அதனால் அவளுக்கு பயம் ஏற்பட்டது. தான் கர்ப்பமானதற்கு காரணம் இவர்தான் என்று பழியை குருவின் மீது போட்டுவிடலாம் என்று அவள் தீர்மானித்தாள். அவள் கர்ப்பமாக இருப்பதை அறிந்து கொண்டு அவளது குடும்பத்தார் பதறினார்கள். அவளோ ஜென் குருவின் பெயரை சொல்லி அவர்தான் தாயானதற்கு காரணம் என்று ஒரே போடாக போட்டுவிட்டாள் துணிவோடு. குடும்பத்தார் பதறினார்கள். அந்த குருவோ புகழ் பெற்றவர். ஆனால் இதுவோ தகாத நடத்தை, என்ன செய்வது? சிறிது காலம் காத்திருந்து குழந்தை பிறந்ததும் அதனை துணிச்சுருளில் மூடி எடுத்துக்கொண்டு பெண்ணின் தந்தை நேராக ஜென் குருவிடம் போனார். முகத்தில் அதே வெறுப்புடன், இதோ உன் குழந்தை, இனி இதை நீயே வைத்துக்கொள் என்று அதை அவரிடம் நீட்டினார். ஜென்குரு மிகச் சாதாரணமாக அப்படியா என்றபடி அந்த குழந்தையை வாங்கி கொண்டார். இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. மக்கள் அறுவரை படைந்தார்கள். இப்போது அவரை வணங்க யாருமே வருவதில்லை. அவரது சீடர்கள் கூட அவரை விட்டு போய்விட்டார்கள். பலரும் அவரை பற்றி கேவலமாக பேசிக்கொண்டார்கள். ஜென்குரு இது பற்றி எதுவும் கவலைப்படவில்லை. அந்த குழந்தையை கவனமாக வளர்த்து வந்தார். அதற்கு பால் வேண்டி பல வீடுகளில் பிச்சை எடுத்தார். அந்த பெண்ணுக்கு தான் குழந்தையை பிரிந்ததும் ஒரு நல்லவரை வீண்பழிக்கு ஆளாக்கியதும் மனதை வதைத்ததால் ஒரு நாள் அழுது கொண்டே தன் வீட்டாரிடம் உண்மையை சொல்லிவிட்டாள். வீட்டார் அவளை பலபடி ஏசினார்கள். அவளை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இதற்கு காரணமானவனை அழைத்து வந்து ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அவனை அவளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களை வேறு ஊருக்கு அனுப்பிவிடலாம். ஆனால் ஜென்குரு மீது சுமத்திய அபாண்டத்திற்கு என்ன பிராயச்சித்தம் செய்வது என்றனர். தந்தை குருவை தேடி போனார். அவரது கால்களில் விழுந்து கதறி அழுதார். தாம் ஆராயாமல் செய்த தவற்றை மன்னிக்குமாறு வேண்டினார். என்னை மன்னியுங்கள் குருவே, நான் ஆத்திரக்காரன், எனக்கு புத்தி இல்லை என்றார். குழந்தை உங்களிடதல்ல என்பதை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் என்றார் அந்த பெண்ணின் தந்தை. அப்படியா என்றபடி குழந்தையை கொடுத்து அனுப்பினார் குரு. ஞானிகள் எல்லாம் கடந்தவர்கள். அவர்களுக்கு புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாமே துச்சம். அது தானாக வரும், தானாக போகும். அவர்கள் அமைதியாக எப்போதும் ஒரே பார்வையாளனை போல்தான் இருப்பார்கள். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, தீமையும் நன்மையும் அந்தந்த செயல்களில் விளைபவை. பலன் கருதாதவனை அவை பாதிப்பதில்லை. சுற்றம்பிலே சிறர்தான் கண்ணம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.